ஒரு இளம நாட்டு செடியை பற்றி உங்ககிட்ட சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. இளம நாட்டி அப்படின்னு சொன்ன உடனே முக்கோணம் நம்ம ஞாபகத்துக்கு வரும்ல. அதே மாதிரி இலையில் ஓரங்கள் அப்படிங்கிறது முக்கோணமாகும். அந்த இலை வழியாக கிடைக்கக்கூடிய பூ, பூ வழியாக கிடைக்கக்கூடிய காய், அந்த காய் அப்படிங்கிறது முக்கோண வடிவிலையும் இருக்கும். உப்பில்லா பண்டம் குப்பை இலை. நீலாம் எதுக்குமே லாக்கிலப்பா, உன்னையெல்லாம் தூக்கி குப்பையில் தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குப்பை அப்படின்னு சொல்கிறதோ இல்லாட்டி குப்பையில் கொண்டு போடுறதோ எதுக்கும் பயனில்லாத ஒரு பொருளை தான் நம்ம குப்பையில் வீசுவோம். ஆனால் வெறும் 50 சென்டிமீட்டர், 2 அடி நீளம்தான் இருக்கும். அதுவும் அதனுடைய பெயரில் கூட குப்பை இருக்குது. அப்படி ஒரு மூலிகையை நம்முடைய சித்தர்கள் நம்முடைய அன்றாடம் தேவைக்கு, நம்முடைய குழந்தைகளில் நிறைய பேருக்கு சளி, காய்ச்சல், இருமல் அப்படிங்கிறதுலாம் இருக்கும், நம்முடைய வீட்டு பெண்களுக்கு மீசை மேல் உதட்டுக்கு மேலே அந்த ரோமங்கள் அப்படிங்கிறது வளர்ந்துருக்கும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஆண்களுக்கு முகம் பளிச்சுன்னு இருக்கணும், இதுக்கு எல்லாத்துக்குமே 2 அடி இருக்கக்கூடிய இலுமினாட்டி செடியாக குப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செடி உபயோகப்படும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? அந்த செடியினுடைய பெயர் குப்பை மேனி. குப்பை மேனி மட்டும்தான் இதனுடைய பெயரா? இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இது சித்தர்களின் ரகசிய மூலிகை பாகம் 3. 2 பார்ட்டுக்கான லிங்கும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கடுக்காய் பற்றி பேசினதும், ஆலோவேரா அப்படி இல்லைன்னா சோற்று கற்றாழை, கற்றாழையை பற்றி பேசினதும் மிகப்பெரிய அளவில் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ கடுக்காய் நான் சொன்னேன், என்னுடைய குழந்தைக்கு நான் பயன்படுத்தி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொல்லக்கூடிய குப்பை மேனியை என் குழந்தைகளுக்கு நான் பயன்படுத்தியிருக்கேனா அப்படின்னு பார்த்தா உண்மையிலே பயன்படுத்தியிருக்கேன். எப்போல்லாம் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கலாம். சின்னதாக நம்ம குழந்தைகள், சின்ன குழந்தைகள் கூட இல்லாட்டி பெரியவங்க கூடலாம் விளையாடும்போது திடீர் திடீர்னு அவங்களுக்கு சின்ன சின்ன காயங்கள் வரலாம், இல்லாட்டி சின்னதாக சொறி மாதிரியோ சிரங்கு மாதிரிகளோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சா கூட அதை சுற்றி சின்ன 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 பருக்களாக வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும். அம்மாட்ட போய் சொன்ன உடனே அம்மா சொல்லுவாங்க, அங்கே ஒரு பச்சை கலரில் இலை இருக்கும், அந்த இலையை தடவி கொஞ்சமாக சாரை புழிஞ்சு விடுறா சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதுக்கும் தடவி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தடவி பார்த்தா காணாமல் போயிடும். அப்படின்னா சொறி, சிரங்கு, படை இதுக்கெல்லாம் இந்த இலை சரியானதா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரும். அந்த கேள்வி அந்த இலை என்ன அப்படிங்கிற பெயருடன் தொடங்குது. அந்த இலையினுடைய பெயர் இல்லாட்டி அந்த தாவரத்தினுடைய பெயர் குப்பை மேனி. ஏண்டா இதுக்கு குப்பை மேனி அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அப்படின்னா, மேனி இப்போ குப்பை மாதிரி இருக்குடா, அந்த குப்பை மாதிரி இருக்க மேனியை அழகுப்படுத்துவது தான் இதனுடைய வேலை, அதனால தான் இதுக்கு குப்பை மேனி அப்படிங்கிற பெயர் வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. எல்லா இடங்களிலும் ஈவன் குப்பையில் கூட இந்த தாவரம் இருக்கும், அதனால் இதுக்கு குப்பை மேனி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் பெயர் குப்பை மேனி தான். ஆனால் குப்பை மேனி மட்டும் கிடையாது, இதனுடைய வேறு பெயர்கள் அரி, மஞ்சிரி, அண்டகம், அக்கினி சிவன், பூனை வணங்கி, அனந்தம், கோழி பூண்டு, சங்கர புஷ்பி, குப்பி, மார்ஜல மோகினி இப்படின்னு சொல்லி பல பெயர்களில் அறியப்படுது. இந்த மார்ஜல மோகினி இல்லாட்டி குப்பை மேனி அப்படிலாம் சொல்லும்போது இது பூண்டு இனத்தை சார்ந்த தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஆங்கில பெயர் அகாலிஃபா இண்டிகா அப்படிங்கிறது தான். இதனுடைய குடும்பம் யூஃபோபியாசியே அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்தது தான். இவ்வளோ மட்டும் இந்த தாவரத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சால் போதும். இந்த தாவரம் எல்லா இடங்களிலுமே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதனுடைய பலவிதமான புகைப்படங்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நார்மலாக குப்பையில் வளரக்கூடிய இந்த தாவரத்தை நம்ம மூலிகையாக கொண்டு வரலாமா, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்டால், 100% மூலிகை அப்படிங்கிறது மலைகளிலோ இல்லாட்டி நமக்கு தெரியாத இடங்களிலோ வளர்வது மட்டும் கிடையாது. அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய பல தாவரங்களும் இதே மாதிரி மூலிகை பண்பு இருக்கக்கூடிய தாவரங்கள் தான். அதில் முதன்மையானதும் இன்றியமையாததும் ஒரு தாவரம் தான் இந்த குப்பை மேனி. அகத்தியர் குணவாகடத்தில் இலைமேனி அறிய விளக்கெண்ணெயின் மெய்யிலிட்டலை மேனியா அப்படிங்கிற இந்த பாடலுடன் சேர்ந்து லந்தினவு அப்படிங்கிறதுல தந்த மூலப்பிணி தீ தந்திடும் புண் சர்வ இடம் உந்து குண்மம் வாதம் உதிரமு அப்படின்னும், சூழன் சுவாசம் தொடர்பினி சங் கபம்போம் ஞாலங்கோள் மேனி எதனால் தேரையர் குணவாகடம் அப்படிங்கிற இந்த சித்தர்களுடைய பாடல்களிலும் இந்த குப்பை மேனி அப்படிங்கிறது பெரிய அளவில் எல்லா நோய்களுக்கும் சர்வ நோய்களுக்கும் ஒரு நிவாரணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. குப்பை மேனியினுடைய எல்லா பாகங்களும், அதனுடைய தண்டு, அதனுடைய இலை, அதனுடைய பூ, அதனுடைய வேர் இப்படின்னு சொல்லி எல்லா பாகங்களும் மூலிகை குணம் நிறைந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிப்பா, சயின்ஸ் படி இந்த குப்பை மேனியில் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் செய்யப்படுது. அதில் தான் அகாலிஃபின், கிளிட்டோரின், ஆரஞ்சியமைடு, சக்சினமைடு போன்ற வேதிப்பொருட்கள் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இந்த குப்பை மேனி பல பாக்டீரியாவை எதிர்த்து போராடுது. குறிப்பாக பேசிலஸ் சப்டிலிஸ், ஈகோலி,
சியூடோமோனஸ் ஒரிஜினஸா போன்ற பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் இருக்கான். எளிதில் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதை நம்ம மதிக்கவே மாட்டோம். அதே மாதிரி இந்த குப்பை மேனியும் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைப்பதனால தான் இவ்வளோ நாள் இதை கண்டுக்கிடாம விட்டுட்டோம். இனி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் செஞ்சு பார்த்தாலே இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இது நம்ம உடம்புக்கு எந்த மாதிரியான நன்மைகளை பயக்கும் அப்படிங்கிறது உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதனுடைய உடல் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நோய் இல்லாத உடல் எப்போது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனித உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் போது தான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர்ஸ்ட்ட நீங்கள் போய் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால், மார்னிங் ஈவினிங் இப்படிலாம் பாத்ரூம்லாம் சரியாக போகுதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காரணம், நம்முடைய கழிவுகள் சரியாக வெளியேற்றப்படுகிறதா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அதை கேட்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். பட் இந்த கழிவுகளை வெளியேற்றுதல் அப்படிங்கிறது சாதாரண ஒரு கழிவாக மட்டும் இல்லாமல், சளியாக இருக்கட்டும், இல்லாட்டி தேங்கி இருக்கக்கூடிய நீர்களாக இருக்கட்டும், இல்லை உடலில் இருக்கக்கூடிய புழுக்களாக இருக்கட்டும், தேவையில்லாத புழுக்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வெளியேற வேண்டும். இது எல்லாமே உடலை பொறுத்த வரைக்கும் கழிவுகள் தான். இப்படி கழிவுகளை வெளியேற்றுவதில் மிக முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த குப்பை மேனி. நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு இன்ட்ரோ சொன்ன அந்த வார்த்தைக்கு வாங்க, குப்பை மாதிரி இருக்கக்கூடிய உடலை சுத்தமாக மாற்றுவது தான் இந்த குப்பை மேனி. ஸோ நம்ம உடலில் நிறைய அழுக்குகள் இருக்குது, அதெல்லாம் வெளியேற்றும் போது அது சுத்தப்படுத்தப்படும். எப்போவுமே இந்த மூலிகை செடிகளை பற்றி பார்க்கும்போது சமூலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முழு செடி அப்படிங்கிறதுக்கு பதிலாக தான் சமூலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த செடியினுடைய இலை, வேர், வேர்பட்டை, சமூலம் என அனைத்து பகுதிகளும் மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம இந்த இலைச்சாறு இருக்குது பார்த்தீங்களா, பொதுவாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை நம்ம வெயிலில் சுற்றிட்டு வரோம், இல்லாட்டி பப்ளிக் டாய்லெட்டை நிறைய பேர் பயன்படுத்துவாங்க, இந்த நேரத்தில் தொடையினுடைய நடுப்பகுதியிலையோ இல்லாட்டி தொடையை சுற்றிய எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன சின்னதாக அரிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த அரிப்புகள் எல்லாமே குணப்படுத்துவதில் குப்பை மேனிக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாள்பட்ட அரிப்பு, நெஞ்சுக்கோளை, இருமல், விஷக்கடி, இரத்த மூலம், வாத நோய், நமச்சல், ஆஸ்துமா, குடற்புழுக்கள், மூட்டு வலி, தலைவலி, இதை எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய அதிசய மூலிகை தான் குப்பை மேனி. பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த நோய் என்ன அப்படின்னா கேஸ் ட்ரபிள் தான். இந்த கேஸ் ட்ரபிளை குப்பை மேனியால் நீக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, குப்பை மேனி இலையை விளக்கெண்ணெயில் கொஞ்சமாக வதக்கி நெல்லிக்காய் அளவில், சிறு நெல்லிக்காய் அளவில் 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தோம்னா, கொஞ்சோண்டு தான், கொஞ்சோண்டு மட்டும் சாப்பிட்டா போதும், இது 12 வயது குழந்தைகளுக்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட வேண்டியது, அப்படி கொஞ்சோண்டு சாப்பிட்டு 3 நாள் மட்டும் சாப்பிட்டு வந்தோம்னா நம்முடைய கேஸ் ட்ரபிள் அப்படிங்கிறது நீங்கி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 குப்பைமேனி இலைகள், 2 சின்ன வெங்காயம், சின்னதாக கொஞ்சம் வாழைப்பூ, இது எல்லாத்தையுமே சேர்த்து சிறு நெல்லிக்காய் அளவில் எடுத்து அதை மோரில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா, மூல நோய் இருக்கிறவங்களுக்கு, பைல்ஸ்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரொம்ப நேரமாக உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இல்லாட்டி வாகனங்கள் எல்லாமே ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு செல்லக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருக்குமே இப்படி ஒரு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உடல் சூடாகி வரக்கூடிய நோய்களிலிருந்து இது நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அதில் மோர் சேர்ந்துருது, உடல் சூட்டை தணிக்கும். அந்த மோர்லேயே இப்போ குப்பை மேனிகள் எல்லாமே சேர்த்து சாப்பிட்றதுனால சீக்கிரமாக நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சூட்டு வியாதிகள் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோல் தொடர்பான வியாதிகள் என்ன வேணாலும் இருக்கலாம், தோல் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு குப்பை மேனி இலையை எடுங்க, அது கூட மஞ்சளை வச்சுக்கோங்க, சின்னதாக அப்படியே குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்சி ஒரு 15 நிமிஷம் ஊற வைத்த பிறகு குளிச்சிட்டிங்கன்னா தோல் சம்பந்தமான வியாதிகள் நீங்கும். எந்த புண் காயமாக இருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு குப்பை மேனி இலை எடுத்து நசுக்கி சாறை பிழிந்து மஞ்சளும் சேர்த்து என்ன செஞ்சிருங்க, தடவி வாங்க, அந்த புண் ஆறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன இந்த சொறி சிறங்கு இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் குப்பை மேனி இலை, கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக கல்லுப்பு, இந்த 3 தாங்க காம்பினேஷன். ஸோ குப்பை மீனினுடைய அந்த இலையை சாறாக எடுத்துக்கொள்ளுங்கள், கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உடம்புல எங்கெல்லாம் சொறி சிறங்கு இருக்குதோ அங்கெல்லாம் தேய்த்து வந்தோம் என்றால் சீக்கிரமாக அது குணமாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, என்னுடைய வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்குது, இதுக்கு ஏதாவது இந்த குப்பை மீனியால் செய்ய முடியும் அப்படின்னா, இந்த நம்ம ஊர்லலாம் பேதிக்கு மாத்திரை வாங்குவோம் பார்த்தீங்களா, அதில் பாதிக்கும் அதிகமான மாத்திரையில் இந்த குப்பை மேனி சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ குப்பை மேனியை கொஞ்சமாக அதனுடைய சார் எடுத்து வெறும் 3 ml 5 ml கொஞ்சோண்டு மட்டும் போதும். அது கூடவே கொஞ்சோண்டு நீங்கள் தேனையும் கலந்து 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா, 1 or 2 நாள் மட்டும் கொடுத்தால் போதும், 3 to 5 ml தான் இருக்கணும், அது கூடுதல் இருக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், அதே நேரத்தில் கோழையை அகற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோழை அப்படின்னு சொல்வது குழகுழப்பாக வழ வழப்பாக இருக்கக்கூடிய சளியெலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான்
பொதுவாக நம்ம குழந்தைகளுடைய நோயே அது நெஞ்சில் இருக்கிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ அந்த நெஞ்சு சளி நெஞ்சு தடுமம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விட்டு போகுதோ அன்னைக்கு தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். அதற்கு இந்த குப்பை மேனி சரியாக பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நமக்கு தலைவலி வந்தாலோ அன்கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணாலோ வாந்தி எடுத்தால் சரியாயிரும், சளி வாந்தி வழியாக வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அப்படி வாந்தியை வரவழைப்பதற்கும் இந்த குப்பை மேனி பயன்படுது. குப்பை மேனியினுடைய சாற்றுடன் ஒரு 5 ml போதும், அது கூடவே வேப்பெண்ணையும் கலந்து சிறு குழந்தைகளுடைய தொண்டை அப்படி இல்லைனா உள்நாக்கில் வச்சிங்கன்னா உடனடியாக என்ன வருமா, வாந்தி வரும். அந்த கசப்பு தன்மையோடு கார்ப்பு சுவையும் சேரும்போது வாந்தி வரும், அது கூடவே சளியும் வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சளி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் கொடுத்தால் போதும். அதிகளவு குப்பை மீனினுடைய அந்த இலைச்சாற்றை நம்ம பயன்படுத்தி விட்டோம் என்றால் அதிகளவு வாந்தியும் வரும், வயிற்றுப்போக்கும் வரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை பயன்படுத்தணும். பயன்படுத்த தெரியலை அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம், அங்கே இருக்கக்கூடிய ஆயுர்வேத டாக்டர்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதற்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஒரு இலை இருக்குது, அந்த இலை இதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறது அட்லீஸ்ட் நம்ம இப்போ தெரிந்து வைத்துக்கொண்டால் தான் இதை பற்றிய கேள்விகள் நமக்குள்ளே உதயமாகும். கேள்விகள் ஸ்டார்ட் ஆனால் தான் அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த குப்பை மேனியை வச்சு அடுத்ததாக என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு தேவையான நிறைய நன்மைகளை இந்த குப்பை மேனியால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு மேல் உதட்டில் வரக்கூடிய ரோமம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ரோமங்களை எடுப்பதற்கு இல்லாட்டி உதிர வைப்பதற்கு வேப்பங்கொழுந்து, குப்பைமேனி இலை, விரலி மஞ்சள் இதை மாவு மாதிரி அரைத்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி மீசை மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் தேய்ச்சிட்டு நீங்கள் என்ன செய்யணும், காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸை கழுவிட்டால் போதும். இப்படி 2 வாரங்கள் செய்தீர்கள் என்றால் அந்த மேல் உதட்டில் இருக்கக்கூடிய ரோமங்கள் உதிர்ந்து விடும். நிறைய வீட்டில் படுக்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு படுக்கை புண் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த படுக்கை புண்ணையும் குப்பை மேனியால் சரி பண்ண முடியுமா, குப்பை மேனி இலையை கடாயில் போட்டு விளக்கெண்ணெய் அப்படி இல்லைனா ஆமணக்கு எண்ணெயில் வதக்கி இளம் சூட்டில் வதக்கி அப்படி வதக்கின அந்த பொருளை ஒரு சின்ன துணியில் கட்டி எங்கெல்லாம் படுக்கை புண்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கட்டி வச்சோம்னா அந்த படுக்கை புண் சரியாகி விடுமாம். முகப்பரு கரும்புள்ளிகள் இருக்கக்கூடிய நபர்கள் வெள்ளைப்பூண்டு இந்த குப்பை மேனி இலை இதை இரண்டையும் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, எங்கெங்க முகப்பரு இருக்குது இல்லாட்டி கரும்புள்ளிகள் இருக்கோ அங்கே தடவி வந்தீங்கன்னா 2 வாரத்திலேயே உங்களுடைய முகம் பொலிவு பெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குப்பை மேனியினுடைய வேரை உலர வைக்க வேண்டும். உலர வைக்கணும்னா அதை காய வைக்கணும். இந்த மூலிகையை காய வைப்பது அப்படிங்கிறதுல மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, வெயில் படுற மாதிரி காய வைக்க மாட்டாங்க, நிழலில் காய வைக்கணும் இல்லாட்டி நிழலில் உலர வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குப்பை மீனுடைய வேரை எடுத்து அதை காய வச்சு வெறும் 10 கிராம் அளவுக்கான அந்த வேரினுடைய பொடி கிடைச்சிச்சு அப்படின்னா, இது நிறைய மூலிகை கடையிலையும் கிடைக்கும், குப்பை மீனினுடைய வேர்பொடி 10 கிராம் எடுத்து அதை வெந்நீரில் நல்லா சூடாக்கி கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உடலில் உள்ள தேவையற்ற விஷநீர் மற்றும் கிருமிகள் வெளியேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் இல்லாமல் குப்பை மேனியும் நல்லெண்ணையும் சம பங்கு எடுத்து, அதனுடைய சாறும் அதே மாதிரி இந்த நல்லெண்ணையும் சம பங்கு எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், தைலம் மாதிரி காய்த்து அதை உடலில் வலி எங்கெல்லாம் இருக்கும், மூட்டி வலியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வலிகளை நிவர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னது வெறும் 5%-10% தான். இதை விட கூடுதலான பயன்கள் குப்பை மேனி அப்படிங்கிற இந்த ரகசிய மூலிகையால் நமக்கு ஏற்படும். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, குப்பை மேனியால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத இன்டர்நெட்டில் தேடுங்க. நிறைய மூலிகை கடை இருக்குது, சித்த மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். எந்த மூலிகையாக இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது ஆபத்து தான். அது மூலிகை மட்டும் இல்லை, சாப்பாடாகவே இருந்தாலும் அளவுக்கு மீறக்கூடாது. ஸோ அளவு என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். விக்கை சொல்லிட்டான் இதை இப்படி செஞ்சிடணும், டக்குன்னு எடுத்து அந்த இலையை எடுத்து காடிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை இங்கே மேட்டர். இந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய இடத்துலேருந்து கிடைக்குது. நிறைய விதமான சித்த மூலிகையினுடைய ஆராய்ச்சியாளர்கள் அவங்களுடைய புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் படித்த சில விஷயங்கள் மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கலாம். இந்த ஒரு டாப்பிக்கினுடைய என்டையர் ப்ரூஃப் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுறேன். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் அதிலிருந்து உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த சித்தர்களுடைய ரகசிய மூலிகையில் 3வது பார்ட் முடிஞ்சிருச்சு. 4வது பார்ட்டாக ஆடு தொடாத இலை, ஆட தொடா அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த இலையை பற்றி பார்த்துடலாம். இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.